பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், விசேஷமாய் ஜெபத்தை குறித்த சத்தியங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து வருகிறதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். அநேகர் இதன் மூலம் காரியங்களை அறிந்து வெளிப்படைந்து ஆசீர்வதிக்கப்படுவதை கேள்விப்படும் போது என் உள்ள மகிழ்ந்து தேவனை துதிக்கிறது. ஆண்டவர் எதற்காக இதை உங்களுக்கு அறிவிக்க சொன்னாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். பெல்லனாருங்க, நல்லா ஜபம் செய்யுங்க. ஜபத்தை குறித்ததான பைபிளில் உள்ள சில காரியங்கள் இருந்து ஒரு 4 காரியத்தை ஒரு முன்னுரையாக சில காரியத்தை சொல்கிறேன். என்ன அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும், ரொம்ப ஆழமாய் பல காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ஜபத்தை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவு உங்களுக்கு இருக்கும்படிக்கு நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான், ஒரு தேசத்திற்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக, ஒரு எழுப்புதலுக்காக, ஒரு தேசத்தின் மாற்றத்திற்காக நாம் ஜபிப்பதற்கு வேறு புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள். ஜபத்தில் 4 காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, நெகேமியா 1 4 வசனத்தை வாசிக்கும்போது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்று எழுதுகிறார். நெகேமியா இப்படி உட்கார்ந்து அழுது பாரமெடுத்து ஜெபிக்க காரணம் என்ன? அவரை ஜெபிக்க தூண்டின காரியம் என்ன? எந்த இடத்துல அவர் செய்திகளை அறிந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 2 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அவருடைய சகோதரனில் ஒருவனாகிய ஆனானி, அவங்க எருசலேமு போயிட்டு பாபிலோனுக்கு திரும்பி வர்றாங்க. நெகேமியா பாபிலோனில் இருக்கிறாரு. அடிமையாக சிறைப்பட்டு கொண்டு வரப்பட்டதில் நெகேமியாவும் ஒருவர். அரண்மனையிலே பானப்பாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு ஒரு போனதில்லை, பல வருஷம் ஆகிவிட்டது. இப்போ அங்கே போயிட்டு வந்த சகோதரர்கிட்ட, எருசலேம் எப்படி இருக்குது, நம்ம பட்டணம், அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, பட்டணம் இடிபட்டு கிடக்குது, அங்கே இருக்கிற ஜனங்களில் சிறுமை அனுபவிக்கிறாங்க. செய்திகளை கேள்விப்படுகிறார், தன்னுடைய பட்டணம், தன்னுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறார். நேரில் பார்த்துட்டு வந்து அந்த செய்தியை அவங்க விளக்கி சொன்னபோது, அந்த இன்ஃபர்மேஷனை அவர் கேட்ட உடனே உள்ளம் பாரம் கொள்ளுகிறாரு. உட்கார்ந்து அழுது துக்கித்து ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். நீ வாச பார்த்த, தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருடைய துக்கம் அவரை அழுத்தி கொண்டே இருந்தது. காரணம், தேசத்தினுடைய காரியங்களை அறிந்தபோது பாரம் ஏற்பட்டு தேசத்திற்காக, தன் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறார். இப்போ இந்தியாவை குறித்து நம்ம கேள்விப்படுகிற காரியம், மதுபானத்தில் அழிகிற மக்கள், விபச்சாரம் வீசித்தனம் பெருகி இருக்கிற காரியம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, தேசத்தில் நடக்கிற கொடூரமான காரியங்கள், அநீதியான காரியங்கள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட அதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறது. அப்போ செய்திகளை கேள்விப்பட்டு செய்திகளை அறிந்து அதற்காக ஜெபிப்பது, அது ஒரு வகை ஜெபம். நெகேமியா அப்படி ஜெபிக்கிறார். 2, தானியேல் 9 பாருங்க. வேறு புஸ்தகத்தில் தானியேல் 9:2-3 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அங்கே தானியேல் 3 வசனத்தில் சொல்லுகிறார், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். உபவாசம் பண்ணி உட்கார்ந்து ஜபிக்கிறார் தானியேல். எதனால் இந்த ஜபம், அந்த பாரம் ஒருக்குள்ளே வந்தது? 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அவர் வந்து தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்ட போது அவருக்குள்ளே பாரம் உண்டாகி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நெகேமியா தேசத்தினுடைய நிகழ்வுகளை கேள்விப்பட்டு அறிந்து ஜெபிக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிறார். இன்னும் எவ்வளோ நாள் அடிமையாக இருக்கிறது,
எப்போ இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகும்? நெகேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார் நீ பார்த்தா, 70 வருஷம்தான் சிறை இருப்பு, அதன் பிறகு சொந்த தேசம் திரும்பி வருவீங்க என்று தீர்க்க தரிசனம். ஆனால் அது இன்னும் நிறைவேறலையே, 70 வருஷம் கடந்து விட்டது, இன்னும் நடக்கலையே. அப்போ ஜபம் அதற்கு அவசியம். உடனே தானியேல் உபவாசம் பண்ணி ரெட்டில் சாம்பலில் உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்து கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பாளை, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் அதற்காக ஜெபிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, ஏன் நடக்கலை நடக்கலைன்னு நடக்காது, அது நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்கணும். தானியேல் காரியத்தை அறிந்த உடனே அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்கிறார். இப்படி சொன்னீரே அதை நிறைவேற்றும், உம் ஜனங்களுக்கு இதை செய்வன் வாக்கு கொடுத்தீரே அதை நிறைவேற்றும். தீர்க்க தரிசனத்தை அறிந்து அதை வைத்து கருத்தாக ஜெபிக்கிறார் தானியேல். அது தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம். நம் தேசத்து குறித்த பல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அது நிறைவேறி அது நன்மையாய் மாற்றப்பட்டதை, சில தீமைகள் வருகிற காரியம் மட்டுப்படுத்தப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதில் கவனம் செலுத்தி கர்த்தர் என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் தேசத்தை குறித்து அறிந்து ஜெபிக்கிறார். 3வது எசேக்கியேல் 8வது அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி, ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போனார் என்று எழுதுகிறார். 1வது வசனத்தில் கர்த்தராகி ஆண்டவருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அப்போ அவர் ஆவிக்குள்ளாக்கி ஆவில எடுத்து கொள்ளப்பட்டு வானத்திற்கும் பூமிக்கு நடுவால் நின்று பூமியில் நடக்கிறதை பார்க்கிறார். ஆண்டவர் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் நடக்கிற பாவங்கள், அங்கு ஆசாரியர்கள், அங்குள்ள மத தலைவர்கள் பண்ணுகிற விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் ஆண்டவர் ரகசியமாக அவங்க செய்கிற பாவத்தை காண்பிக்கிறார். பாரு இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு. அதனால தான் அவருக்குள்ள ஒரு பாரம் வந்து அவர் ஜபம் செய்கிறார், மன்றாடுகிறார். மன்றாட்டு காரியத்தை குறித்து 9வது அதிகாரத்தில் எழுதுகிறார். பட்டணத்தில் நடக்கிற அருவறுப்புகளை கண்டு ஒரு மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குள்ளாக்கி, அந்த ஆவிக்குள்ளாக பாவத்தை நடக்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை வைத்து ஜெபிப்பது, அது ஒரு அனுபவம். இன்றைக்கும் சிலருக்கு அது மாதிரி அனுபவத்தை தருகிறார். அந்த இடத்துக்குள்ள ஆவிக்குள்ளே கொண்டு போய் காண்பித்து பார் என்ன நடக்குது, இங்கே ரகசியமாய் அந்தரங்கத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணு. கண்ணால் அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பாரம் உண்டாகி அவங்க அதுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்படி ஒரு அனுபவம் இன்றைக்கும் இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட அனுபவம் தான். 4வது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இங்கே கர்த்தரே வந்து தன் இருதயத்தை வெளிப்படுத்தி ஆபிரகாம்ட்டு சொன்னபோது ஆபிரகாம் திறப்பில் நின்று சோதோம் கொமோர பட்டணத்துக்காக ஜெபிக்கிறார். தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபம் செய்வார். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து அதன்படி ஜெபம் செய்வார். அவருடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்குது, எதை குறித்த பாரம் இருக்கிறது, ஆண்டவரே நான் அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் செய்வார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட வந்து பேசுகிறார். ஆண்டவர் வந்து பேசும்போது என்ன சொல்லுகிறார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி மன்றாடினான், கூப்பிட்டான், ஜபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தருடைய பாரத்தை நீ ஆவில நிரம்பி ஜெபிக்கும்போது, இன்னும் ஆண்டவரை நெருங்கி வரும்போது அவருடைய பாரத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு சொல்லுவார், அதை வைத்து ஜெபம் செய்வார். இப்படி ஜெபத்தில் விதவிதமான அனுபவங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கும் அதே மாதிரி கர்த்தர் நடத்துகிறார். அது மாறாத அந்த அனுபவங்கள் கர்த்தர் இன்றைக்கும் அதை தருகிறார். நம்ம விசுவாசித்தா போகிறோம், இல்லை அது தேவையில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லை, ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இது போதும்னு சொன்னால் அது போதுன்னு இருந்துட்டு போக வேண்டியதுதான். இல்லை எனக்கு இந்த அனுபவம் வேணும், கர்த்தர் என்ன இப்படி நடத்தணும், நான் அதை விசுவாசிக்கிறேன்னா அந்த அனுபவத்தையெல்லாம் கர்த்தர் தருவார். ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லி நம்மை ஜெபிக்க வைப்பார். ஜெபத்துக்காகத்தான் ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால
இந்த மாதிரி விதவிதமான காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டது இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக மாற முடியும். அதனால் ஏதோ ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி ஜெபிச்சா காணாதா அப்படி ஜெபிச்சா காணாதான்னா அது உங்களுடைய விருப்பம். அப்படி ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கட்டும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஆழமாக ஜெபிக்கவும், ரகசியங்களை அறிந்து ஜெபிக்கவும், தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கவும் தேவன் இன்னைக்கு ஆட்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அப்படிப்பட்டவங்களா? தானியலை போல, நெகேமியா மாதிரியோ, சாமுவேலை போல தேவனோடு நெருங்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வாங்க. அது ஒரு நாளும் அது தவறுன்னு நினைக்காதங்க. உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். அது தப்புன்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதங்க. பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் நமக்குரியது. நம்மையும் தேவன் அப்படி நடத்துகிறான்னு விசுவாசித்து ஜெபிங்க. நாம் எழுப்புதலை காண்போம். இனி வருகிற நாட்களில் எழுப்புதலை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். வரப்போகிற எழுப்புதல் அது என்னது, அது எப்படி இருக்கும், எழுப்புதல்னா என்ன, அது எப்படி அந்த எழுப்புதல் உண்டாகும், அதனுடைய விளைவுகள் என்ன, வேதத்தின் ஆதாரத்தோடு தொடர்ந்து நாம் அதை அறிந்து கொண்டால் இன்னும் எழுப்புதலை குறித்த தெளிவோடு நாம் ஜெபிக்க நமக்கு உதவியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.